பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சந்திக்கிறார் ஊழிய குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பெரிய கிருபையினால அனுதினமும் ஆவியானவரோடு என்ற செய்திகளை கேட்பதற்கு ஆமேன். ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறார், எங்கள் நடத்துகிறார். இந்த ஊழிய குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்துக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களோடு பேசி வருகிறாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேச போகிறார். ஒரு முக்கியமான வார்த்தையோடு ஆண்டவர் உங்களிடத்தில் இன்றைக்கு இடைப்பட போகிறார். நான் வாசிக்கிறேன், யாத்திராகமம் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். மோசேயை என் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று அழைப்பதற்கு ஒரு நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தார். அவன் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரே பர்வதம் வரைக்கும் வந்தபோது திடீரென்று ஒரு முச்செடி நெருப்பு பிடிச்சு எரிகிறது. ஆனால் அது வெந்து போகாமல் இருக்கிறது. இந்த அற்புதமான காட்சியை நான் உற்று பார்ப்பேன், கிட்ட போய் பார்ப்பேன் என்று கிட்ட வரும்போது கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, மோசே மோசே என்று கர்த்தர் அழைத்தார். என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து நீதான் அவங்களை விடுதலை ஆக்கணும்னு கர்த்தர் பேசுகிறார். ஒரே தரிசனம் கொடுக்கிற ஒரு இடம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு தரிசனத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்க நம்புகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் உண்டு பிரியமானவர்களே. நாட்கள் மிக மிக முக்கியம். அதனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எதுக்காக என்னை தெரிந்து கொண்டீங்கப்பா, என் மேலே நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் என்ன, நோக்கம் என்ன, எனக்கு சொல்லி கொடுங்க. நிச்சயம் தரிசனம் கொடுப்பார். தரிசனம்னா என்ன, உள்ளத்தில் தோன்றும். இது இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். ஒரு பொருள் வாங்கணும், ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இந்த காரை நீங்கள் கொடுங்க அப்படின்னு உள்ளத்தில் ஆசைப்படுறீங்கள. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பாரம், திட்டங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபிக்க 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 அந்த தரிசனம் செயல்பட ஆரம்பிக்கும். சரியா? உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் எதிர்காலத்துக்கும் எல்லாவற்றுக்குமே நான் சொல்கிறேன், ஆண்டவரோடு பேசுங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வெவ்வேறு விதத்தில் தரிசனமான கர்த்தர், புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த தரிசனங்களை காண்கின்ற ஒரு வரத்தை கொடுக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆவியானவரே என் மேலே நீங்கள் வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொள்ள தரிசனத்தில் என்னோடு பேசும், அல்லாவிட்டால் சொப்பனத்தில் என்னோடு பேசும் அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலை, அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி, பரிசுத்தமுடன் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தரிசனங்களுக்காக ஸ்தோத்திரம், சொப்பனங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் வைத்த ஒரு பெரிய திட்டம் தீர்மானம் அப்பா உள்ளத்தில் இருக்கிறது, செயல்படுத்த முடியலையே என்று உம்முடைய பிள்ளைகள் அங்கலாய்த்த காலங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இனி உம்முடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உங்கள் மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். டெய்லி ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையில் பேசி பேசி ஜெபிங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட போகிறது. சரியா? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடக்கூடாது. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.